ஸ்தோத்திரம் அப்பா. நிமகதரே நிமகதரே கமகசதா இருபகா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பான்னு சொல்லு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நிமகதரா நிகபகதரா அரே மகுதோ. நன்றி ஐயா, தாங்கி வந்தி கிருபையினாலே நாள் வரை சொல்லுங்க. தாங்கினி வருஷமெல்லாம் சுமந்தி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி ஐயா, ஏசையா. சுமந்து வருகிறீர் சொல்லுங்க. தகப்பன் போல சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தேற்றி வருகிறீர், தாயை போல சொல்லுங்க. பார்க்கலாம். நன்றி, நன்றி ஐயா. நன்றி, நன்றி. தேங்க்யூ அப்பா. கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றி சொல்லுங்க. கழுகு போல, கண்மணி போல் இதுவரை, கண்மணி போல் சொல்லுங்க. நன்றி ஐயா, ஏசையா, ஐயா. நன்றி ஐயா, ஏசையா. நன்றி, தாங்கினி தப்புவித்தி காசுமந்தி சுகம் தந்தஸ்து காசி தா பா
சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஐயா, மீண்டும் சொல்லுங்க. மெய்ப்பன் போல கரங்களால ஏந்தி மகிழ்கிற ஷார்பா, மடியில் வைத்து தினம் உணவு ஊட்டுகிற, உணவு ஊட்டுகிறாரா வசனத்தால? மடியில் வைத்து ஒவ்வொரு நாளும் உணவு ஊட்டுகிற பருமையான தம்பி, உணவு ஊட்டுகிறாரா? உணவு ஊட்டுகிறாரா? புளித்த மாவு வேண்டாம், புறம்பே தள்ளி போடு. பரிசுத்தத்தோடு கொண்டாடுவோம் ஜீச. அந்த புளிப்பில்லாத அப்ப ஜீசஸ் தான். அவர் உள்ள வர வர உன் புளிப்பெல்லாம் வெளியே போயிடும். ஏசு உள்ள வர வர, ஏசுவோட ஒட்ட ஒட்ட எல்லாம் வெட்டப்படும், வெட்டப்படும். அதுக்குத்தான் ஜீச நன்றி ஐயா ஏசையான்னு சொல்லுங்க. நீங்க தான் எங்களுக்கு வேணும், புளிப்பில்லாத அப்ப நீங்க தான் ஏசையா. நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. தாங்கினி தப்புவித்தி வருஷமெல்லாம் 2023 வருஷமெல்லாம் சொல்லுங்க. தாங்கினி ஜீச மெய்ப்பன் போல கரங்களால ஏந்தி மகிழ்கிறி, மடியில் வைத்து அமரகமா. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, வருஷமெல்லாம் சுமந்திரே, காத்திரே, சுகம் தந்திரே. கோடி கோடி நன்றிகளப்பா. புது வருஷத்தை பார்க்க எங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறீரே. தேங்க்யூ அப்பான்னு சொல்லி இந்த வருஷ கடைசியா தேங்க் பண்றப்பா. நன்றி ஐயா ஏச. எல்லாரும் வாய் திறந்து தேங்க் பண்ணுங்க, எல்லாம் சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. என் நோய்கள் பாவங்கள் பலவீனங்கள் சொல்லுங்க. என் நோய்கள் பாவங்கள், பாவங்கள் பலவீனங்கள் சொல்லுங்க. என் நோய்கள், நோய்கள் பாவங்கள் பலவீனங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். என் நோய்கள் பாவங்கள், பாவங்கள் பலவீனங்கள் துக்கங்கள் பாடுகள் சுமந்திரே, சுமந்து தீர்த்தீரே. இந்த வருஷத்துல சுமந்து தீர்த்தீரே. நன்றி ஐயா சொல்லுங்க, சொல்ல சொல்ல. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. நன்றி சொல்றோம் ஏசையா, நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம் ஏசையா. நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி அப்பா ஏசையா, நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஏசையா. தாங்கினி தப்புவித்தி வருஷமெல்லாம் சுமந்தி, ரமா கதே சுமந்தி கிரமே கதா. சமூகம் ஜனத்தை தேற்றுவதாக அல்பர்க பகா.
சுமந்தி தாங்கி நீ. Thank you அப்பா. சுமந்தி சுமந்தி சுகம் தந்தி சுகம் தந்தி தாங்கி நீ தப்புவித்தி. சுமந்தி சுகம் தந்தி நீங்க பாடுங்க. தாங்கி நீ பாட வைங்கப்பா. சுகம் தந்தி தாங்கி நீ. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. சுமந்தி சுகம் தந்தி இசையா. சுகமாய் நிற்பது உம்முடைய தயவுன்னு சொல்லுங்க. நாங்க சுகத்தோட இந்த புது வருஷத்தை நாங்க பார்க்க போறோம். உம்மால வந்த சுகம்னு சொல்லுங்க. சுகம் பலன் உம்மாலதான். இரக பகதர் அப்படி அந்நிய பாசையில இசையா இசையா ரட்சகரே இம்மானுவேல் சொல்ல கூப்பிடுங்க. பகலாய் கூப்பிடுங்க. நன்றியையா நன்றியையா நன்றி நன்றியா ஜீசஸ். அப்படி சொல்லும் போதே உடல்ல பலன் உண்டாகுது, சுகம் உண்டாகுது. இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்தில் சுகம் பல சுகம் பல இரே பகதரே சேதேகே பகதரா இரே பகதா அர மகுதரே. எல்லா தடைகளை உடைக்கிறேன் ஜீசஸ். பேசுங்க, துதிங்க. கடைசி நாள், இந்த நாள் பாக்கியமான நாள். வருஷ கடைசியில் நிக்கிறப்பா, வருஷ கடைசியில் நிக்கிறப்பா. நிமகதரே சிதகபா ரீபகதரா உம் தழும்புகளால் சுகமான. எத்தனை விசுவாசிக்கிறேன், உம் தழும்புகளா உம் தயவினா உம் வல்லமையா வார்த்தையா சுகமானே. சொல்லுங்க, உடல் அப்படியே நெஞ்சில் கை வச்சு சுகமானே. உடல் சுகமானே. இப்ப இருக்கிற பலவீனம் வெளியேறுது. இந்த புது வருஷத்துல நாங்கள் சுகத்தோட நுழைகிறோம். சுகத்தோட நுழைகிறோம். நோ மோர் சிக்னஸ். சிக்னஸ் நோ மோர். அப்படி கத்துங்க ஜீச. பலவீனம் மறைவதாக. பலவீனம் மறைவதாக. சுகம் உண்டாவதாக. என் பிள்ளைகளுக்கு பலன் உண்டாவதாக. காண்டா மிருகத்துக்கு வந்த பல பலவீன உண்டுகர் பலவீன ஆவியே இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தினால வெளியேறே. பலவீனத்தின் ஆவியே பலவீன ஆவியே ஆமென். பலவீன ஆவியே பலவீன ஆவியே வெளியேறு வெளியேறு. கதரலரா காபா தீரமா கதரா. அது ஒரு புளித்த மாவுதான். வெளியேறு வெளியேறு. பலவீன புளித்த மாவே புளித்த மாவே வெளியேறு வெளியேறு. கதரலரா காபா. அன்னிய பாச பேசி சுகத்தை சொந்தமாக்குங்க. கால பலன் உண்டாவதாக. இடுப்புல பலன் உண்டாவதாக. கழுத்துல பலன் உண்டாவதாக. இந்த கடைசி நாட்கள்ல புது வருஷத்துக்கு நுழைகிற நாட்கள்ல சுகத்தோடு நுழைகிறோம். பலத்தோடு நுழைகிறோம்.
பகதரலர. தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா. ஜீசஸ் கிரபகதலா, தலை முதல் கால் வர உங்க வல்லமை இறங்கட்டும், உங்க வல்லமை இறங்கட்டும். ஏசையா ஏசையா ரட்சகரே, இம்மானுவே மர்பல்காதிரே மகுதரே, மகுதரா தே ரே கபா சே தே ரே மகாதரா. ஜீசஸ், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். பகதரே சீதிரே மகாதரோ, முட்டு ஈரல் மூட்டு கைகால் திசுக்கள் வல்லம பாய்கிறது, உடல் தோல் கணையம் இறைப்பை வைரங்கோ வல்லமை பாய்கிறது, கற்பப்பை கட்டி மறைகிறது, காயங்கள் புண்கள் மேல் வல்லமை இறங்குது, உடக்கு வாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கோ வல்லமை, வல்லமை, வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையா தழும்புகளா, உங்க தயவினா இசையா கூப்பிடுங்க. இசையா ரட்சகரே சுகம் தரும், தெய்வம் கதரல ரகபகதரா பகதரே, சுகம் தரும் ஈரமே கதரா, ஏரே பகதரா அபகதரலரா. இசையார் கூப்பிடுங்க. நீங்க இருந்தா போதும் பாட்டு சொல்லுங்க, நீங்க இருந்தா போதும். இசையா நீங்க போதும், நீங்க போதும். அப்பா இப்படியே முழந்தால் படிட்டு இசையா நன்றியா. வருஷ கடைசியில உங்க சமூகத்தை நாங்க தேடி வந்திருக்கிறோம், நீங்க தான் எங்களுக்கு எல்லாம், நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். இந்த வருஷமெல்லாம் காத்த எங்கள் காப்பாளரே, இனிமேல் நீங்க தான் தாங்கினீரே, தப்புவித்தீரே, தப்புவித்தீரே, சுமந்திரே, சுமந்திரே, சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே. இனிமேல் நீங்க தான், இனிமேல் நீங்க தான், இனிமேல் நீங்க தான், இனிமேல் நீங்க தான். ஜீசஸ் நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான்.
நீங்க சொன்னீங்கள ஜனங்கள் அழுகையோடு வருவார்கள், அவர்கள் துக்கத்தை மாற்றி நான் சந்தோஷமாய் மாற்றுவேன், துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேனா? எங்களை வாக்கு கொடுத்தீரே, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் சொன்னீங்களே. எங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமா மாற்றுகிறவரே, சந்தோஷப்படுத்துகிறவரே, சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துகிறவரே. ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ், ஜீசஸ். தெளிவாண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் இந்த வருஷ கடைசியில துக்கத்தோட வரலாம், கண்ணீரோட என் ஜனங்கள், ஜனங்கள். ஹல்லேலூயா. எரேமியா 31 அந்த 9 வசனத்தை அப்படியே போட்டு காட்டுங்க. ஹர்பல்கரா, எரேமியா 31:9, நீ மகாதா ராலா ராக்கபா. சரி, அப்படி அந்நிய பாசை பேசிக்கொண்டே இந்த வசனத்தை பாருங்க. அழுகையோடு வருவார்கள், விண்ணப்பங்களோடு வருவார்கள். ரமகாதா ராலா ராக்கபா. இந்த வருஷ கடைசியில ஒருவேளை அழுகையோடு வந்திருக்கலாம், விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம், அது நிச்சயமா அழுகையோடு வந்திருக்கிறோம். கர்த்தர் தெளிவாக, அவர்களை நான் வழி நடத்துவேன். ஜீசஸ் சொல்லுங்க, ரீபகதரா நடத்துவா, வழி நடத்துவா, வழி நடத்துவா. அப்படியே 13 செல்லுவோம். 13 அல்பர்கபா, அதுல பாருங்க, துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன்னு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறாரா? இந்த வருஷத்துல, வருஷ கடைசியில, வரப்போற வருஷத்துல என் ஜனங்கள் கண்ணீரோடு வருவார்கள், விண்ணப்பங்களோடு வருவார்கள். அவர்களை துக்கத்தை நான் சந்தோஷமா மாற்றுவேன். விசுவாசத்தோடு கை வைத்து தேங்க்யூ அப்பா, சந்தோஷமா மாற்றுகிறேன். அதனாலதான் நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி ஐயா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க, சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவீங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துகிறவரேன்னு கூப்பிடுங்க. சஞ்சலம் நீங்க இந்த வருஷமெல்லாம், வரப்போகிற வருஷமெல்லாம் சந்தோஷப்படுத்துகிறவரே. யோசித்து பாருங்க, அவர் மட்டும் இல்லைன்னா நல்லா சந்தோஷமா இருக்கவே வாய்ப்பு இல்லை. அவர் மட்டும் இருப்பதுனாலதான் இன்றைக்கு சந்தோஷமா நிற்கிறேன். இந்த வருஷமெல்லாம் சந்தோஷம் கொடுத்தவர் என் துக்கத்தை மாற்றி சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துகிறா. அவருடைய வேலையே உங்களை சந்தோஷப்படுத்துவதா, சஞ்சலத்தை நீக்குகிறா, சந்தோஷப்படுத்துகிறா. நீர் அந்நிய பாஷை பேசி இந்த வார்த்தையை உட்கொள்ளுங்க, பார்க்கலாம். இயேசு வந்தாலே துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிறா, சஞ்சலத்தை மாற்றி சந்தோஷப்படுத்துகிறா. ஏசையா, ஏசையா, சொல்லுங்க, ஏசையா சந்தோஷப்படுத்துகிறவரே. ஜீசஸ் நன்றி ஐயா, ஏசையா, ஜீசஸ், ஜீசஸ். அதனாலதான் முதல் அந்த வசனம், அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது, அப்பொழுது கண்டி வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். கைதட்டுங்க பார்க்கலாம். மகிழ்வார்கள், ஜீச,
கழிப்பாய் மகிழ்வாரு. வா அப்பா, வா. ஆனந்தமாய் பாடுவார்கள், ஆனந்தமாய் பாடுவார்கள், பாடி மகிழ்வார்கள், பாடி மகிழ்வார்கள். இன்னொரு இடத்துல இருக்க ஆனந்தமாய் நடனமாடி மகிழ்வார்கள், ஆடி மகிழ்வார்கள், பாடி மகிழ்வார்கள். காரணம், துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிறீ, சந்தோஷமாய் மாற்றுகிறீ. சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துகிறீ, சந்தோஷப்படுத்துகிறீ. நன்றியையா இயேசையா, கர்த்தரல் அரே மகதரல் ஜீசரபகதரா தாங்கினி அப்புவித்தி. Thank you, Appa. சுமந்தி சுகம் தந்தி தாங்கினி. நன்றி ஐயா. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. இந்த வருஷ கடைசியா கத்த தெளிவா இந்த எரேமியா 9-14 வர இந்த வாக்குறுதிகளை பிடித்து நம்ம தேங்க் பண்றோம். வேதத்தில் உள்ள வாக்குறுதிகள் எல்லாம் நமக்கு சொந்தமாகட்டும். இந்த வருஷத்துல சொந்தமாக்குவோம் ஈரமாக. அதுல இந்த 14 வசனத்துல கூட ஆசாரியர்கள்னா ஊழியம் செய்கிறவர்கள். நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள் தான். அதுல குறிப்பா முழு நேர ஊழியம் செய்கிறவர்கள் கொழுமையானவர்களினால் ஊறிப்பாக்குவேன். அப்படின்னா என்ன கொழுமை என்றால் என்ன? என்னுடைய அந்த இடத்துல வாசிக்கும் போது நான் ஆத்துமாக்களுடைய பெருக்கத்தால என் பிள்ளைகளை பூரி பாக்குவீங்க. ஆத்துமாக்கள் பெருகுவதை பார்க்க போறோம். அதான் அபரிமிதமான ஆசீர்வாதம். எங்களை பொறுத்தளவு பெரிய ஆசீர்வாதம். ஆத்துமாக்கள் தான் ஆசீர்வாதம். கைதட்டு ஆமென் சொல்லுங்க. ஆத்துமாக்கள் மீட்கப்படுவது ஆதிசம். நன்றி ஐயா, இயேசை அபண்டன்ஸால ஆசீர்வதிக்கிறீங்க. எங்க ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறீங்க அபண்டன்ஸால. அபரிமிதமான ஆசீர்வாதத்தால, ஆத்துமாக்களுடைய பெருக்கத்தால இந்த வருஷம் ஆசீர்வதிக்கிறீங்க. 2024 எங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும். நன்றி ஐயா. Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. எல்லாரும் சொல்லுங்க நன்றி ஐயா. ரபகதர ரகப ஏகபகதர அபகதர இந்த நாளெல்லாம் அவங்க அதிக நேரம் எடுத்து அவருக்கு தேங்க் பண்ணுங்க. அதிக நேரம் எடுத்து தேங்க் பண்ணுங்க. மற்ற தேவையில்லாத எதையும் அவாய்ட் பண்ணி இந்த நாள் கடைசி நாள் பாக்கியமான நாள். இந்த நாள் ஞாயிறு வந்தது மிகவும் ஆசீர்வாதம். இல்லைன்னா வந்து கூடி இருக்க மாட்டோம். அவர் ஞாயிறா கொடுத்துட்டாரு இந்த வருஷ கடைசிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கூட வச்சுட்டாரு வருஷ கடைசியில, கூட வச்சுட்டாரு, நன்றி சொல்ல வச்சுட்டாரு. நன்றி ஐயா. குளோரி குளோரி குளோரி. நன்றி ஐயா. பதினான்கு எப்படி முடியுது பாரு. ஏன் ஜனங்கள் சொல்லுங்க. ஏன் ஜனங்கள், நான் அழிக்கும் நன்மையா, நான் அழிக்கும் நன்மையா. இந்த வருஷம் திருப்தி ஆவார்கள், புது வருஷத்துல திருப்தி ஆவார்கள்.
my people, my people, with my good gifts, my good things, en nanmaigala, en nanmaigala, en janangal, en janangal, திருப்தி ஆவார்கள் என்ற உங்க கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹே மகுதரா, நம்மை நாள் திருப்தியாக்குகிறவரே, பா பா பா, நன்றியப்பா, பா பா, நன்றியப்பா. விசுவாசிக்கிறப்பா 2024 இந்த வாக்கு தத்தமா எடுத்துக்கொள்ளுங்க. என் ஜனங்கள், என் ஜனங்கள், நான் கொடுக்கும் நன்மைகளால, நான் கொடுக்கும் நன்மைகளால் திருப்தி ஆவார்கள். நன்மையிலேயே பெரிய அந்த நன்மைதான், அவர் தான் நன்மை நமக்கு, அவர் தான் நமக்கு நன்மை, அந்த நன்மை தான் நமக்கு. அவர் உள்ள வந்தாலே எல்லா நன்மைகளாலும் நமக்கு திருப்தி கிடைக்குது. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இந்த நன்மையை குறித்து தான் இந்த 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நன்மை செய்கிறார்? 9வது வசனத்துல அவர்களை நான் தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு நடக்க பண்ணுவேன் சொல்லுங்க. தண்ணீர் உள்ள நதிகள் அண்டை நடக்க பண்ணுவேன் சொல்லுங்க. நடக்க பண்ணுவாராம், நடக்க பண்ணுவார். தண்ணீர் உள்ள நதிகள்னா எத? அதுதான் அவருடைய பிரசன்னம் சொல்லுங்க. அந்த நதி, அந்த நதிக்கு நடக்க பண்ணுவேன், நடக்க பண்ணுவேன். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. நடக்க பண்ணுவேன், நடக்க பண்ணுவேன், நடக்க பண்ணுவேன். ஜீசஸ், 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 ஜீசஸ். தண்ணீர் உள்ள நதிதான் அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம். ஆமென். உணர்றீங்களா அந்த பிரசன்னத்தை? தேங்க் பண்ணி சொல்ல சொல்ல அதுதான் தண்ணீர் உள்ள நதி. ஆவியானவர் ஜீசஸ் நமக்குள்ள அசைவாடுகிறார், ஆவியானவராக அசைவாடுகிறார். இதுதான் நமக்கு தண்ணீர் உள்ள நதி, தண்ணீர் உள்ள நதி, நீர் உள்ள நதி. இந்த வாரம் எல்லாம் அந்த தண்ணீர் உள்ள நதி என்று நடக்க பண்ணின அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வருடம் எல்லாம் நடக்க பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. வருஷம் எல்லாம் நடக்க பண்ணாரா? ஆமென். சமூகத்தை நீங்க எப்படி சொல்லுவது? சமூகத்தை அனுபவிக்க முடிஞ்சதா? தடைகளை உடைக்கிறேன். தேவ சமூகத்துக்கு எதிரான எல்லா தடைகளும், புளித்த மாவுகள் அப்புறப்படுத்துகிறேன். தம்பி அருமையா, புளித்த மாவு வேண்டாம், மாவு வேண்டாம், புளித்த மாவு வேண்டாம். அகற்றுகிறோம் இயேசுவின் நாமத்துல. சமூகத்தை அனுபவிக்க விடாமல் தடுக்கிற எல்லா புளிப்புகளும் சமூகத்துக்கு ஈடு எதுவும் இல்ல. கண்டுபிடிக்கிறவன் பாக்கியவா? சமூகத்தை அனுபவிக்கிறவள் பாக்கியவா? நீ பாக்கியவதி. இது ஒரு மதம் அல்ல, சமூகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த வழி. சொல்லுங்க, ஒரு பக்கம் தண்ணீர் உள்ள நதிகள் நடத்துகிறார், இன்னொரு பக்கம் தடுமாறாமல் நம்மை நடத்துகிறார் என்றிருக்கு. அவர்களை செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன்ற சொல்லுங்க.
மாற்றியேயா. இந்த வருஷம் எல்லாம் தடுமாறாமல் என்னை நடத்தினாரா, தடுமாறி விழாமல், தடுமாறி விழாமல், தடுமாறி விழாமல், அப்படி விழுந்தாலும் தூக்கி நடத்தினாரா இயேசையா, 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 ஜீசஸ். நீங்க தான் செம்மையான வழி, சரியான பாதை, சரியான பாதை, தடுமாறாத பாதை, தடுமாறாத பாதை. நீங்க எங்களுக்கு இருந்தா, எங்களுக்கு இருந்தா, நாங்கள் தடுமாறுவது இல்லை, தடுமாறுவது இல்லை, தடுமாறி பாவத்தில் விழுவது இல்லை. தேங்க் யூ அப்பா, 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 தேங்க் யூ அப்பா. அப்பா யோசித்து பாருங்க, நம்மள தடுமாற விடவே இல்லை. இதுதான் ஜீசஸ். தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா. தடுமாறாத பாதையிலே அவங்களை நடக்க பண்ண வேண்டாம். வரப்போற வருஷத்துல நடக்க பண்ண வேண்டாம். தடுமாறாத பாதையில, தடுமாறாத பாதையில, I will make you walk. Yes, I will make you walk. நான் நடக்க பண்ணுவேன். ஒரு பக்கம் வழி நடத்துவேன், நடக்க பண்ணுவேன். சொல்லுங்க நன்றி ஐயா. ஆமே. அப்படி பாக்குற தண்ணீர், ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர், தடுமாறாத பாதை நீங்க தான், ஜீவன் முடுக்கும் தண்ணி நீங்க தான். அடுத்து பாருங்க, இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்ராஹிம் என்னுடைய முதல் சேஷ்ட புத்திரனா இருக்கிறான், நான் இஸ்ரவேலுக்கு தகப்பனா இருக்கிறேன், சபைக்கு தகப்பன், நான் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறேன். நீங்க தான் எங்க தலைச்சன் பிள்ளை, நீங்க தான் மூத்த பிள்ளை. இயேசையா, 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 தகப்பன் போல தூக்கி தினம் தாயை போல தேற்றி வருது. நன்றி ஐயா, தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி ஐயா, இயேசையா, நன்றி ஐயா, இயேசையா. மூன்று தா ஞாபகம், அந்த ஒரு வசனத்துல மூன்று தா வருது. தண்ணி, தடுமாறாத பாதை, தகப்பன். சொல்லுங்க, ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே, தடுமாறா விடாத பாதையே, உங்க பாதையெல்லாம் நாங்க தடுமாறுவதில்லை. தகப்பன், இதுதான் நமக்கு பெரிய நன்மை. இந்த நன்மைகளால் என் பிள்ளைகளை திருப்தியாக்குவேன் சொன்னாரா. இந்த நன்மைகளால் என் ஜனத்தை, என் ஜனத்தை திருப்தியாக்குகிறேன். என் ஜனங்கள் விடாது, நான் அளிக்கும் நன்மைகளா, திருப்தி ஆவார்கள். அப்படி அந்நிய பாச விடக்கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது. வாய், வாய், வாய் சாப்பிடட்டும், வாய் திறந்து சாப்பிடுங்க. அதுதான் துதி. விடாதீங்க, ஆண்கள் செய்ய நல்லா துதிக்கணும். கேட்கறதோட போயிடக்கூடாது. தடுமாறாத பாதை, ஜீவ தண்ணீர், தகப்ப, தகப்ப, அடுத்து பாருங்க, மேய்ப்பன். அடுத்து பத்தாம் வசனத்துல கடைசியில இருக்கும், பத்தாம் வசனம் கடைசியில, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக காப்பா, உங்களை காப்பாரா.
ஒரு மேய்ப்பன போல மந்தையை காக்கிற மேய்ப்பன், மந்தையை காக்கிற மேய்ப்பன், நல் மேய்ப்பரே நீங்க தான்ப்பா, பிரதான மேய்ப்பர் நீங்க தான்ப்பா. அடுத்து என்ன? நல் மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர். இயேசுக்கு மூன்று பேர், பெரிய மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர். கைதட்டி ஆமே. நன்றியையா இயேசையா, நன்றியையா நந்தியையா, தாங்கி நீ தப்புவித்தி சுமந்தி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தாங்கி நீ தேங்க்யூ அப்பா, தப்புவித்தி அல்பன் மகா தரா சுமந்தி. மெய்ப்பன் காக்கு வண்ணமாகவே இந்த வருஷம் எல்லாம் காத்திரேன். எந்த ஓனாயும் வராதபடி, எந்த பேனாயும் வராதபடி. அதுக்கு அடுத்த வசனத்துல இருக்கு, அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறான். நம்மை விட பலத்தவன் யார் இருந்தாலும் அதுல இருந்து விடுவிக்கிறான், விடுவிக்கிறான். நம்மை விட பலத்தவன் யாராயிருந்தாலும் அதுல இருந்து நம்மளை விடுவிக்கிறான். இந்த இடத்துல நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த பொல்லாத ஆவி நம்ம மேற்கொள்ள முடியாது அப்படி விடுவிக்கிறான்னு கைதட்டுங்க. பொல்லாத ஆவி பிசாசின் கிரிய விடுவிக்கிறான். மேய்ப்பன் விடுவிக்கிறான். சிங்கத்தின் வாயிலிருந்து விடுவிக்கிறான். கரடியின் வாயிலிருந்து விடுவிக்கிறான். மெய்ப்பனாயிருந்து விடுவிக்கிறார். தேங்க்யூ அப்பா. சொல்லாத ஆவியை மேற்கொள்ள நம்மால முடியாது. நமக்குள்ள இருக்கிற இயேசுவால நான் மேற்கொள்ள முடியும் சொல்லுங்க. நம்மை விட பலத்தவன் அவன் தானே. அவன் கையில் இருந்து நம்மை விடுவிக்கத்தான் பூமிக்கு வந்தாரு. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே நான் இயேசு இந்த பூமியில் வெளிப்பட்டான். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. பன்னிரெண்டாம் வசனம் கூட அதுல உள்ள ஆறுதலான வாக்குறுதி. 12 அப்ப கவனிச்சீங்கன்னா, தண்ணீர் தகப்பன், தடுமாறாத பாதை, அடுத்து மேய்ப்பன். இதெல்லாம் நமக்கு வர்ற நன்மைகள். அப்போ கடைசியா அவர்கள் சியோனின் உச்சியில் அவர்கள் வந்து ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும், அவர்கள் வந்து நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லுங்க. இந்த வருஷ கடைசியா வந்திருக்கிறோம், சீயோனின் உச்சி. அதுதான் அந்த இடம், சீயோனின் உச்சி, சீயோனின் உச்சி, சீயோனின் உச்சி. கர்த்தர் ஜியோ, ஜியோ உடைய சமூகம், சமூகம் உச்சியில் வந்து கம்பீரித்து. நல்ல ஆங்கிலத்துல they will shout for joy என்று அப்படின்னா பாடி மகிழ்வார்கள். பாடி மகிழ்வார்கள். ஒரு பக்கம் பாடி, இன்னொரு பக்கம் ஆடி. அவரை தேடி, அவரை தேடி ஓடி வந்திருக்கீங்க. கைதட்டுங்க. இயேசையா, இயேசையா, இயேசையா.
அந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. இனி தொய்ந்து போவது இல்லை. இல்லை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2023 தொஞ்சு போனீங்களா? வரப்போகிற வருஷத்துல சொல்லுங்க இனின்னு இருக்கு. அப்படின்னா வரப்போகிற வருஷத்துல சொல்லுங்க இனி, சொல்லுங்க இனி தொய்ந்து போவதில்லை. ஆமென் சொல்லுங்க. தொய்ந்து போவதில்லை. ஆமென். கப்பா காத்தார் அப்படியே பேசு கண்ணிய பாஷையில ஆங்கிலத்தில் இருக்க. யூ வில் சாரோ நோ மோர். You will sorrow no more. சாரோ நோ மோ. அப்பனா சாரோ வராதா? துக்கம் வராதா? ஆனா வரும். ஆனா மேற்கொள்ளாதுன்னு சொல்லு. துக்கம் தான் டெய்லி வருது. உராபா காத்தாரா இனி நீங்கள் தொய்ந்து போவதில்லை. துக்கத்தை கண்டு, பிரச்சனையை கண்டு, சிலுவையை கண்டு தொய்ந்து போவதில்லை. All their sorrows will be gone. அண்டிய பக்கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த புது வருஷத்துல, புது வருஷத்துல தொஞ்சு போவதில்லை. ஆமென். இல்லையா தொஞ்சு போய் இருக்கேடா. தொஞ்சு போக விட மாட்டாரு. ஆமென். பிரச்சனை இல்லாத நாட்களே இருக்காது. ஆனா ஜெயம் எடுப்போயா. எங்களை அது மேற்கொள்ள முடியாது. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். காரணம் நெஞ்சில கை வச்சு ஜீசஸ் 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 நீங்க இருப்பதால நாங்க தொஞ்சு போவதில்லை. நாங்க தொய்ந்து போவதில்லை. நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. அதனால நாங்க தொய்ந்து போவதில்லை. நன்றி அப்பா. இந்த முதல் வசனம் அதுலதான் இருக்கு. அவர்கள் நான் அருளும் கோதுமை ரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டி கண்ணுக்குட்டி இதெல்லாம் உலக பிரகாரமான நமக்கு அது உண்டா? உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உண்டா? ஆட்டுக்குட்டி உண்டு, கண்ணுக்குட்டி உண்டு. அதுதான் அந்த நாட்கள் எல்லாம் பேங்க்ல அக்கௌண்ட்லாம் இல்ல. எங்க வீடுலாம் ஆட்டுக்குட்டி கண்ணுக்குட்டி தான் எங்களுக்கு பேங்க். ஏதாவது பிரச்சனை ஆட்டுக்குட்டி வித்துட்டு வருவாரு எங்க அப்பா. ஆமென். அதான் காசு பேங்க் அறிஞ்சு போய் காசு வாங்குறதுக்கு. அப்ப ஆட்டுக்குட்டி கண்ணுக்குட்டி உங்க பேங்க் அக்கௌண்ட் எப்போதும் நிரம்பி இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். எப்போதுமே பேங்க்ல எங்களுக்கு காசு இருக்கும்னு சொல்லுங்க விசுவாசிங்க. எப்போதுமே எங்களுக்கு ஆட்டுக்குட்டி இருக்கும். கண்ணுக்குட்டி இருக்கும். பேங்க்ல பணம் இருக்கும். நாங்கள் தொய்ந்து போவது இல்லை. தொய்ந்து போவது இல்லை. கடன் மறையுது. 2023 கடன் 2024 வருவது இல்லைன்னு சொல்லுங்க. கடன் மறையுது. பொருளாதாரம் பெருகுது. ஆட்டுக்குட்டி பெருகுது. கண்ணுக்குட்டி பெருகுது. இயேசையா
அசந்துகிட்டே இருக்கணும். இதுதான் தேவ சமூகம். வல்லமை இறங்கணும்பா, இறங்கட்டப்பா, வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். உடைக்கிறோம் அபிஷேகம் பெருகும். வரப்போகிற வருஷத்துல கைதட்டாமே சொல்லுங்க. உமக்கு நன்றியையா, நன்றியையா. தெளிவா ஏசையா 41:2-5 வசனத்தை வருமுன்னால கோடிட்டு காட்டினார் என்று சொல்ல முடியும். என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். 2 வசனம், பட்சமாய் பேசுங்கள். அதில் போர் முடிந்தது. 2023 போர் இருந்ததா? அந்த போர் முடியறதுக்காய் கைதட்டுங்க பார்க்கலாம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள யுத்தங்கள் அது முடிகிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன். முதல்ல தனிப்பட்ட போர் முடியுது. தனிப்பட்டு குறிப்பிட்ட யுத்தங்கள் முடியுது. அதே போல தேசத்துல உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள் முடியுதுன்னு சொல்லுங்க பாக்கலாம். ரஷ்யா யுத்தம் முடியுது. உக்ரைனா யுத்தம் முடியுது. ரஷ்யா உக்ரைன் முடியுது. யுத்தம் முடியுது. இஸ்ரேல் யுத்தம் முடியுது. யுத்தம் முடியுது. போர் முடிந்ததன் கை நட்டுக்கலாம். நாங்கள் அறிக்கையிடுகிறோம். போர் நோமோ, போர் நோமோ. யுத்தம் இல்லை. யுத்தம் இல்லை. யுத்தம் இல்லாத இழைப்பாருது. யுத்தம் இல்லாத இழைப்பாருது. வரப்போகிற வருஷத்துல யுத்தம் இல்லாத இழைப்பாருது. யுத்தம் இல்லாத இழைப்பாருது. ஏசாயா, 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 ஏசாயா. யுத்தம், ஆமென். மைண்ட்ல சொல்லுங்க. எத்தனையோ யுத்தங்கள் மைண்ட்ல தான் நடக்குது. அது முடியுது. முடியுது. முடிந்தது. முடிந்தது. இன்னொரு பக்கம் நம்முடைய அக்கிரமம் எல்லாம் நிவர்த்தி ஆயிற்றுன்னு சொல்லுங்க. அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. கல்வாரி சிலுவையினால, கல்வாரி சிலுவையினால, இரத்தத்தால, இரத்தத்தால எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம், எல்லா அக்கிரமங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிற்று. நிவர்த்தி ஆயிற்று. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நிவர்த்தி ஆயிற்று. நிவர்த்தி ஆயிற்று. போர் முடிந்தது. போர் முடிந்தது. அக்கிரம நிவர்த்தி ஆயிற்று. அக்கிரம நிவர்த்தி ஆயிற்று. ஏசாயா, 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 ஏசாயா. அக்கிரம நிவர்த்தி ஆகத்தானே. 6 தொங்கினீங்க. இரத்த சிந்தினீங்க. காயப்பட்டீங்க. காயப்பட்டீங்க. வேதனைப்பட்டீங்க. வேதனைப்பட்டீங்க. எங்க அக்கிரம நிவர்த்தி ஆகும்படி. அக்கிரம நிவர்த்தி ஆகும்படி. 6 சிலுவையில தொங்கின எங்கள் தகப்பனே. தகப்பனே. அதனாலதான் அடுத்து 5 சொல்லுது. தெளிவா ஆண்டவர் 5 சொல்லுது. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். எல்லாரும் சொல்லுங்க. வரப்போற வருஷத்துல, வரப்போற வருஷத்துல மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தரின் மகிமை, கர்த்தரின் மகிமை. மனப்பாடமா சொல்லுங்க நீங்க. எல்லாரும் சொல்ல, கர்த்தரின் மகிமை. கர்த்தரின் மகிமை. 2024 எப்படி ஆகும்? வெளியரங்கமாகும். ஏற்கனவே மகிமை நமக்குள்ளதா இருக்கு, ஆனா இது வெளியரங்கமாகும் சொல்லுங்க. காளையார்கோல் பகுதியில, இந்த பகுதியெல்லாம்
பார்க்கும்படி வெளியரங்கமாக அது மாம்சமான யாவும் ஏகமாய் காணும்னு கை தட்டுங்க. இத புடிங்க, இந்த வருஷம் நடக்க போறது இப்ப இருந்த மகிமையை விட வரப்போகிற மகிமை சொல்லுங்க பெருசா இருக்க போகுது. நம்முடைய வாழ்க்கையில சபையில எந்த அளவுக்கு மாம்சம் இருக்கிற யாவரும் இந்த மகிமை காண்பார்கள். அப்படி ஒரு நாள் வருது, இந்த வருஷம் வருது, 24 மகிமையை காண்பும்படி கர்த்தர் வெளியரங்கமான அற்புதங்கள் செய்து மகிமையை வெளிப்படுத்துவார். எழும்பி நிலுங்க பார்க்கலா, சொல்லுங்கோ நன்றியையா, நன்றியையா கொடு, பீட் கொடு, நன்றியையா வல்லமை இறங்கிய வல்லமா வல்லமை வல்லமை ஆலயமாகிய பர்வதம் பரிசுத்த பர்வதம், பரிசுத்த பர்வதம் அதுதான் சபை, கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்த பர்வதம், பரிசுத்த பர்வதம் அதுதான் சபை. சபை எல்லா மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் சபை, எல்லா மலைகளுக்கு மேலாக
சபை உயர்த்தப்படும், சபை உயர்த்தப்படும், எல்லா மலைகளுக்கு மேலாக சபை உயர்த்தப்படும். அது எல்லா தேசமும் ஓடி வருவார்கள், எல்லா தேசமும் ஓடி வருவார்கள், எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள், ஜாதிகளும் ஓடி வருவார்கள், சபை உயர்த்தப்படும், சபை உயர்த்தப்படும். உயர்த்தப்படும், உயர்த்தப்படும். அர்த்தம் என்ன? எல்லாரும் இதை பார்ப்பார்கள். இந்த பகுதி இதை பார்க்கும்படி, சபையை கண் நோக்கும்படி உயர்த்துவா, உயர்த்துவா. எல்லா சபையும் உயர்த்தப்படும், உயர்த்தப்படும். உண்மையாய் ஊழியம் செய்கிற, உண்மையாய் ஊழியம் செய்கிற எல்லா சபைகளும், எல்லா சபைகளும் உயர்த்தப்படும், உயர்த்தப்படும். எல்லாரும் பார்க்கும்படி, எல்லாரும் பார்க்கும்படி, மாம்சமான யாவரும், மாம்சமான யாவரும் அதை காணும்படி, அதை காணும்படி ஓடி வருவார்கள். உயர்த்தப்படும், உயர்த்தப்படும். இதுதான் 2024 நடப்பதாக சொல்றேன். எல்லா ஜாதிகளும், எல்லா இனங்களும் ஓடி வருவார்கள். அதுவும் மூன்றாம் வசனம், திரளான ஜனங்கள். சொல்லுங்க, திரளான ஜனங்கள், புறப்பட்டு வருவார்கள், புறப்பட்டு வருவார்கள், புறப்பட்டு வருவார்கள், புறப்பட்டு வருவார்கள். ஆலயத்துக்கு போவோம், ஆலயத்துக்கு போவோம், அவர் நமக்கு போதிப்பா, அவர் நமக்கு போதிப்பா என்று ஓடி வருவார்கள், ஓடி வருவார்கள். ஆலயத்துக்கு போவோம், ஆலயத்துக்கு போவோம், கர்த்தர் நமக்கு போதிப்பா, கர்த்தர் நமக்கு போதிப்பா, வழியை காட்டுவா, வழியை காட்டுவா. ஓடி வருவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? சபையை தேடி ஓடி வருவார்கள், தேடி ஓடி வருவார்கள். இங்கு பாடி மகிழ்வார்கள், ஆடி மகிழ்வார்கள், ஆடி மகிழ்வார்கள், ஆடி மகிழ்வார்கள். ஏசாயா, 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 ஏசாயா. எப்படி முடியுது பாருங்க. எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசன வெளிப்படும், சீயோனில் இருந்து வேதம், வேதம் வசனம் சொல்லுங்க, வசனம். இந்த வேதம், வேதம் வசனம் வெளிப்படும். மீண்டும் சொல்லுங்க, வெளிப்படும். இந்த வேதம், வேதம் இதில் உள்ள வசனம், இதில் உள்ள வசனம் இந்த சபையிலிருந்து, சபையிலிருந்து வெளிப்படும், வெளிப்படும். கர்த்தருடைய வேதமும் வசனமும் சபையிலிருந்து வெளிப்படும். வெளிப்படுகிறதற்காக நன்றி அப்பா, வெளிப்பட போகிறதற்காக நன்றி அப்பா. ஜீசஸ், 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 ஜீசஸ். சபைனா நீங்க தான். எண்ணிலிருந்து சொல்லும் நெஞ்சல் கவிச்சு, எண்ணிலிருந்து வெளிப்படும். வேத வெளிப்படும், வேத வெளிப்படும், வசன வெளிப்படும், வசன வெளிப்படும். கீரமாக தாராளா ராக்காமா பேசி முடிங்க பார்க்கலாம். வெளிப்படுவதாக, 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 வெளிப்படுவதாக,